முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் 4 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், புதிய அமைச்சர்கள் 4 பேர் பதவியேற்றிருக்கிறார்கள், விவரங்களை நீங்க சொல்லலாம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு 5வது முறையாக இந்த அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார், ஆவடி நாசர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார், கோவி செழியன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார், ராஜேந்திரன் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவரும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். மொத்தமாக 4 பேர் அமைச்சர்களாக தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைச்சரவைக்கான மரபுப்படி ரகசிய காப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பதவியேற்பு உறுதிமொழி என்று 2 உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முதலில் அமைச்சராக பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும், அவரின் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகு கோவி செழியன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 4வதாக ஆவடி நாசர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த 4 பேரில் 2 பேர் ஏற்கனவே இந்த அரசில் அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஒரு சில காரணங்களால் அமைச்சரவையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு தற்போது மீண்டும் 2வது முறையாக இதே அரசில் அமைச்சர்களாக ஆவடி நாசரும் செந்தில் பாலாஜியும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மலர்கொத்து வழங்கி அவர்களிடம் வாழ்த்து பெற்றிருந்தார்கள். தற்போது குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேநீர் விருந்தும் நடைபெறும், அதிலும் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள். புதிய அமைச்சர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் என்று கிட்டத்தட்ட 200 பேர் தற்போது ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அமைச்சர்களுக்கு புதிய கார் வழங்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் பயன்படுத்தி அதே இனோவா கார் அவருக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு 4 இனோவா கார்கள் அந்த அமைச்சர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு சென்று தங்களுடைய பணிகளை அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டு தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். பங்கேற்பதற்காக துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகிறந்திருக்கின்றார்கள். மூத்த அமைச்சர்களும் வருகிறந்திருக்கின்றார்கள். தேநீர் விருந்து நடைபெறுகின்றது. முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு அதன் பிறகு அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அனைவருமே ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து அவர்கள் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட பிறகு பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் மிக முக்கியமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த நால்வருக்கும் எந்த துறைகள் ஒதுக்கப்படுகின்றன என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை ஆளுநர் மாளிகை வெளியிட இருக்கின்றது. அதன்படி மின்சாரத்துறை, சுற்றுலாத்துறை, உயர்கல்வித்துறை, வெளிநாடு வாழ் அயலக தமிழர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்களாக இந்த நால்வரும் பங்கேற்பார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதற்கான அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பு இன்னும் ஓரிரு நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். 4 புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய பணிகளை நாளை தொடங்குகின்றார்கள். தலைமைச் செயலகத்திற்கு சென்று வேலை நாட்கள் என்றால் உடனடியாக நேரடியாக அந்த அலுவலகத்திற்கு சென்று தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள். தற்போது இன்று விடுமுறை என்பதன் காரணமாக அமைச்சர்களுக்கான கார்களில் மட்டும் செல்லக்கூடிய அவர்கள் நாளைய தினம் தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள். இந்த 4 அமைச்சர்கள் மட்டுமல்ல, துணை முதலமைச்சரும் அதிகாரப்பூர்வமாக கோப்புகளில் கையெழுத்திட்டு நாளைய தினம் துணை முதலமைச்சராக தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் துணை முதலமைச்சர் பொறுப்பு இருந்தது. 2009-10 காலகட்டங்களில் துணை முதலமைச்சர் பொறுப்பு இருந்தது. 3வது முறையாக துணை முதலமைச்சர் ஒருவர் தமிழக அரசியல் களத்தில் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் துணை முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட இருக்கின்றார். முதலில் எந்த கோப்பில் கையெழுத்திடுவார் என்பதற்கான ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட முதலமைச்சர்கள் எப்படி கோப்புகளில் கையெழுத்திடுவது முக்கியத்துவம் பெறுமோ, அதேபோன்று துணை முதலமைச்சர் எந்த கோப்பில் கையெழுத்திடுகின்றார் என்பதும் ஒரு மிகுந்த முக்கியத்துவத்திற்குரிய ஒன்றாக இருக்கும் அரசியல் காலத்தில். எனவே அது குறித்த ஒரு எதிர்பார்ப்பும் திமுக தொண்டர்கள் ஆதரவாக அவருடைய கட்சியினர் இடையிலே இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது குழு புகைப்படம் எடுக்கப்பட்டு தேநீர் விருந்து நடைபெற்று வருகின்றது. ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தில் முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் குழு புகைப்படத்திற்கு பிறகு பலரும் அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி, கோவி செழியன் இருவரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட சூழ்நிலையில் அங்கு வந்திருந்த முதலமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்த்து பெற்றார்கள். ரகசிய காப்பு உறுதிமொழி மற்றும் பதவி ஏற்பு உறுதிமொழி ஆகியவற்றை வாசித்து முடித்த பிறகு பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆளுநர் மாளிகையின் மூலமாக அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நிமிடங்களில் வெளியாகும். அதன் அடிப்படையில் இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகாக அமைச்சர்களுடைய இடம் குறித்த பட்டியல் 1 தொடங்கி 35 எண் வரை அமைச்சர்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய பணி மூப்பு, அரசியல் அனுபவம், துறையினுடைய முக்கியத்துவம் இவற்றின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சரால்
அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த அமைச்சரவைக்கான வரிசைப்படுத்துதல் இருக்கும். அதில் மூன்றாவது இடத்தில் துணை முதலமைச்சர் இடம்பெறுவார் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் பேராசிரியர் அன்பழகன் இரண்டாவது இடத்தில் இருந்தார். அவருக்கு அடுத்த நிலையில் திமுகவில் தற்போது மூத்தவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் இந்த அமைச்சரவையில் இரண்டாவது இடத்தில் நீடிப்பார். அவருக்கு அடுத்த நிலையில் துணை முதலமைச்சர் இடம்பெறுவார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டவர்கள் எத்தனாவது இடத்தில் இருப்பார்கள் என்பதற்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இவை அனைத்துமே இந்த பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகுதான் உறுதி செய்யப்பட முடியும். ஏனென்றால் அமைச்சர் பொன்முடியை பொறுத்தவரை அவரெல்லாம் முதல் ஒரு சில இடங்களுக்குள் இருக்கக்கூடியவராக இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஐந்தாவது இடத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி இருந்தார். தற்போது அவர் வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான இடம் அமைச்சரவையில் அந்த மூப்பு அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் எத்தனாவது இடத்தில் இருக்கும் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பத்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரான பிறகு எத்தனாவது இடத்திற்கு மூன்றாவது இடத்திற்கு செல்வார் என்று கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி எத்தனாவது இடத்திற்கு செல்வார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதேபோன்று மேலும் புதிதாக அமைச்சர்களாக அமைச்சரவைக்குள் வந்திருக்கக்கூடிய கோவி செழியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் 25 இடங்களுக்கு பிறகு அவர்களுக்கான இடங்கள் இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. தமிழக அமைச்சரவை பொறுத்தவரை அதனுடைய முழு அளவை எட்டி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்கள் இருப்பதன் காரணமாக 234 உறுப்பினர்களிலிருந்து 15 விழுக்காட்டினரை அமைச்சரவையில் இடம்பெற செய்ய முடியும். எனவே ஒரு மாநில அரசு 15% எனும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கு 234 இடங்களில் 15 விழுக்காடு என்ற அடிப்படையில் 35 அமைச்சர்களை முதலமைச்சரோடு சேர்த்து அமைச்சரவையில் இடம்பெற வைக்க முடியும். அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சரோடு சேர்த்து தற்பொழுது 35 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இனி ஒரு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டாலும் கூட புதிதாக ஒருவரை அமைச்சரவைக்குள் எடுத்து வர முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்களில் ஒருவர் அமைச்சரவைக்குள் ஈர்க்கப்பட முடியும். கடந்த காலங்களில் இந்த அரசில் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் உள்ளே அமைச்சரவைக்குள் ஈர்க்கப்பட்ட பொழுது 33-34 என்ற அளவில் தான் அமைச்சர்களின் எண்ணிக்கை இருந்தது. ஓரிரு இடங்கள் காலியாக இருந்தன. எனவே அந்த இடத்திற்கு புதிதாக அமைச்சர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்பொழுது 3 விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அமைச்சரவையிலிருந்து. 4 அமைச்சரவைக்கு உள்ளாக ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தன்னுடைய அமைச்சரவைக்கான முழு உறுப்பினர் எண்ணிக்கையை பெற்றிருக்கின்றது. 35 என்ற அளவில் தமிழக முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் அவர் விருப்பப்பட்டால் துணை முதலமைச்சருக்கு ஒரு சில பொறுப்புகளை விட்டுக் கொடுக்க முடியும். இந்த பொறுப்புகள் கூடுதல் பணிச்சுமையை குறைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சர் எனும் பொழுது அனைத்து துறையினுடைய செயல்பாடுகளையும் கண்காணிக்க முடியும். ஒரு முதலமைச்சருக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் எவ்வாறு பின்பற்றப்படுகின்றதோ அதே நடைமுறைதான் மாநில காவல்துறையால் துணை முதலமைச்சருக்கும் பின்பற்றப்படும். எனவே அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை காட்டிலும் கூடுதல் பாதுகாப்பு அவருக்கென மாநில காவல்துறையில் பிரத்யேக காவல் பிரிவு அவருக்கு பாதுகாப்பு பணியினை வழங்கும். கூடுதலாக முன்னும் பின்னுமாக கிட்டத்தட்ட 7 வண்டிகள் வரை 10 வண்டிகளுக்கும் கூடுதலாக முன்பும் பின்புமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்பாக அணிவகுத்து செல்லும் துணை முதலமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனவே அந்த மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட இருக்கின்றன. தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்னும் ஓரிரு நிமிடங்களில் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் புதிதாக சேர்ந்தவர்களுக்கான துறைகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும். அதன் பிறகு அந்த துறை சார்ந்த பணிகள் எல்லாம் விரைவுபடுத்தப்படும். ஏற்கனவே குறிப்பிட்டவாறு மின்சாரத்துறையினுடைய பணியை அமைச்சர் செந்தில் பாலாஜி மேற்கொள்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது.